ஸோ அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி வந்து எக்ஸலில் வந்து அட்டனன்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா, ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கால்குலேஷன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் ஒன்று க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து ஃபார்முலா கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நான் லீவ்னு கொடுக்குறேன். ஸோ எல் அப்படின்னு கொடுத்துட்டு டைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக கவுண்டிங் ஒன்று வந்துடும். ஸோ இன்னொரு நாள் வந்து நான் எல் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன் லீவுனா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக கவுண்டிங் வந்து இங்கே வந்துடும். ஸோ அவங்க ஏதாவது வந்து ஆஃப் டேயில் பர்மிஷன் போயிருக்காங்க, இல்லை வந்து காம்ப் ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம அதுலேயும் வந்து நம்ம இதை கொடுக்க முடியும். ஸோ வந்து ஏதாவது வீக் ஆஃப் எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஸோ ஓ அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஃபைவ் வந்துருச்சு. அதே போல் காம்ப் ஆஃப் அப்படி அது காம்ப் ஆஃபுக்கு வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எடுத்துக்கோம். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டை க்ரியேட் பண்ணுறதுலேருந்து, ஸோ இதில் வந்து எப்படி ஃபார்முலா அவுட்புட் பண்ணுற வரைக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நடுவு நடுவில் சின்ன சின்ன டிப்ஸ் இருக்கும். ஸோ அதனால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனிலேயோ ஆர்கனைசேஷன்லேயோ யாராவது லீவில் இருக்காங்க, இல்லை வந்து ப்ரெசென்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அட்னன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவீங்க. ஸோ அந்த அட்னன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மாதிரி வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணி கால்குலேஷன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே ப்ரெசென்ட் அப்படிங்கிறத வந்து நான் லீவ் அப்படின்னு கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டூ எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து எப்படி வந்து நம்ம செட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஃப்ரெஷ்ஷாக வந்து இப்போ நான் எக்ஸல் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நேம் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நேம் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து மந்த்துக்கு வந்து 31 days, ஸோ அந்த 31 days வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்றுனா டைப் பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து 1, 2 இந்த நம்பர் மட்டும் டைப் பண்ணிட்டு நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 31 days வந்து போட்டாச்சு. ஸோ இதோட காலம் வந்து சின்னது பண்ணணும், ரொம்ப இவ்வளோ பெருசாக தேவையில்லை. ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு காலமோட வித்து வந்து ஒரு 5 கொடுத்து போங்க. இப்போ வந்து இங்கே வந்து ஒர்க்கிங் டேஸ், அதுக்கப்புறம் லீவ், அதுக்கப்புறம் ஹாஃப் டேஸ், ஹாஃப் லீவ், ஸோ காம்ப் ஆஃப். அதுக்கப்புறம் வீக் ஆஃப். ஸோ இதெல்லாம் தான் நம்ம கால்குலேஷன் பண்ண போகிறோம். ஸோ இதையும் வந்து இதுக்கு வந்து நம்மளுக்கு காலமோட வித்து வந்து ஒரு 5 இருந்தால் போதும். 5 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு சென்டர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சென்டர் ஆகிடும். ஸோ மிடில் அலைன்மெண்ட்டும் அதே போல் வந்து இதில் வந்து சென்டர் டெக்ஸ்ட்டும் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா இது மாதிரி சென்டர் ஆகிடும். இந்த மாதிரி லைன்ஸ் வேணாம் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இதை செலக்ட் பண்ணிவிட்டு கலர்ஸில் போயிட்டு ஒயிட் கொடுங்க. ஸோ ஒயிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து இந்த லைன் போயிடும். ஸோ இப்போ இதுக்கு மட்டும் லைன் வேணுங்கிறவங்க இந்த லைனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஆல் பார்டர் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணினீங்கன்னா இதுக்கு மட்டும் லைன் வந்து வந்துடும். ஸோ இப்போ இதை வந்து இதை வந்து கீழே வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க, WD அப்படின்னா என்ன அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணி அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வேணுங்கிற சைஸுக்கு பெருசு பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எப்படியும் வந்து சண்டே வந்து வீக் ஆஃபாக இருக்கும்.
ஸோ உங்களோட காலண்டரை செக் பண்ணிவிட்டு அந்த சண்டே வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு மந்த் எடுத்துகிட்டு அந்த சண்டே வந்து நான் கலர் பண்ணுறேன். ஸோ வந்து ஒரு மந்த்துக்கு வந்து 4 சண்டேஸ் வருது. ஸோ அந்த 4 சண்டேஸை வந்து நான் கலெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து வீக் ஆஃபாக கால்குலேஷன் பண்ணுறதுக்காக நம்ம வந்து வீக் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். டபிள்யூஓ அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துடலாம். ஓகே, இப்போ வந்து ஒர்க்கிங் டேஸ் வந்து நீங்கள் கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ 31 டேஸில் ஆல்ரெடி வந்து வீக் ஆஃப் வந்து 4 டேஸ் போயிடுச்சு. ஸோ 27 டேஸ் வந்து ஒர்க்கிங் டேஸ், அதை வந்து நீங்கள் மேனுவலாக கொடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு சில மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹாலிடேஸும் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் மேனுவலாக தான் கொடுக்க முடியும். ஸோ மற்ற லீவ் அல்லது வந்து நம்ம ஹாஃப் டே லீவ் அல்லது காம்ப் ஆஃப் இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபார்முலா படி போட்டுக்கலாம். ஒர்க்கிங் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மந்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏதாவது ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒர்க்கிங் டேஸ் வந்து மேனுவலாக தான் போட முடியும். இப்போ வந்து அட்னன்ஸை வந்து என்ட்ரி பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி வந்து மேலே வந்து டைட்டில் கொடுத்து போங்க. இப்போ வந்து அட்னன்ஸ் வந்து என்ட்ரி பண்ணுங்க. ஸோ இதில் யார் யார் இன்னொரு டேட்டில் வந்து லீவ் எடுத்துருக்காங்களோ அந்த என்ட்ரியை வந்து இதில் பண்ணுங்க. ஸோ யார் யார் வந்து இந்த டேட்டில் வந்து லீவ் எடுத்துருக்காங்களோ அந்த என்ட்ரியை வந்து இதில் பண்ணுங்க. ஸோ காம்ப் ஆஃப்னா காம்ப் ஆஃப் கொடுங்க. ஹாஃப் டே லீவ்னா ஸோ ஹாஃப் டே லீவ் கொடுங்க. இப்போ வந்து டேட்டாஸ் வந்து என்ட்ரி பண்ணியாச்சு. இப்போ ஃபார்முலா மூலமாக வந்து நம்ம வந்து அதை ஃபில்டர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ லீவ் வந்து எத்தனை நாள் வந்து இந்த எம்ப்ளாயி போட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் கொடுத்துக்கோங்க. மேலும் மேலும் வீடியோஸ் வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் கொடுத்துட்டு COUNT கவுண்ட் இஃப் அப்படின்னு சொல்லி கொடுங்க. அதாவது இந்த ஃபார்முலாவோட அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் இருக்கிறது எல்லாமே கவுண்ட் பண்ணி சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஃபார்முலாவோட அப்ரிவேஷன். ஸோ எந்த ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ மவுஸ் மூலமாக நீங்கள் செலக்ட் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக வந்து B4லேருந்து AF4 வரைக்கும் வந்துடும். அப்படின்னா நீங்கள் மேனுவலாக கூட டைப் பண்ணலாம். மேனுவலாக டைப் பண்ணுறப்ப எந்த காலத்துலேருந்து எந்த காலம் வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் டைப் பண்ணலாம். ஸோ B4ங்கிறது பார்த்தீங்கன்னா B4 இங்கேருந்து ஸோ வந்து AF4 வரைக்கும் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு கமா கொடுத்துக்கோங்க. கமா கொடுத்துட்டு டபுள் கோலன் கொடுத்துட்டு ஸோ எதை நாம் கால்குலேஷன் பண்ணணும், எதை நாம் கவுண்ட் பண்ணணும். ஸோ லீவு தான் கவுண்ட் பண்ணணும். ஸோ லீவுங்கிறது வந்து எல். ஸோ வந்து நீங்கள் கேபிட்டல் எல் போட்டாலும் சரி ஸ்மால் எல் போட்டாலும் சரி அதை எடுத்துக்கோம். ஸோ வந்து ப்ராக்கெட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு டபுள் கோலனை க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ ராம் வந்து எத்தனை நாள் லீவ் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபார்முலா எடுத்துருச்சு. ஸோ நீங்கள் கிராஸ் செக் பண்ணி பார்க்கலாம். லீவ் வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்தது இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபார்முலா எடுத்துருச்சு. இது நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணனீங்க அப்படின்னா
ஸோ யார் யார் எத்தனை நாள் லீவ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதே போல் வந்து ஆஃப் டே லீவ் எத்தனை எடுத்திருக்காங்கன்னு இதை பார்க்குறதும் அதே ஃபார்முலா தான். ஈக்குவல் கொடுத்து கவுண்ட், இஃப் கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் டேஸஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுத்துட்டு டபுள் கோலன் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஹெச்எல் அப்படிங்கிற அந்த டெக்ஸ்ட் வந்து எத்தனை இருக்குது, அதாவது ஆஃப் டே லீவ் அப்படிங்கிறது எத்தனை இருக்குது அப்படிங்கிற செலக்ட் பண்ண சொல்லி கேட்குது. ஸோ வந்து எதுவுமே அவங்க வந்து ஆஃப் டே லீவ் போடலை. நான் ஒருவேளை ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அது ஒர்க் ஆகுதா, ஃபார்முலா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்காக ஹெச்எல் அப்படின்னு இங்கே கொடுக்குறேன். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒன்று ஒன்று வந்துருச்சு. ஸோ இதையும் ட்ராக் பண்ணிடுங்க. ஸோ அதே போல் தான் ஃபார்முலா வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணினாலும் ஒர்க் ஆகும். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து இதில் வந்து எடிட் பண்ணிடுங்க. ஸோ காம்ப் ஆஃப்னா காம்ப் ஆஃப், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை எடிட் பண்ணிவிட்டு இதை வந்து வீக் ஆஃப்னா வீக் ஆஃப். ரொம்ப சிம்பிளாக போடுறதுக்கு இதுதான் ஃபார்முலா. ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க, பேஸ்ட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணிவிட்டு. ஸோ இந்த இடத்துல மட்டும் நீங்கள் வந்து வீக் ஆஃபாக காம்ப் ஆஃபாக இல்லை வந்து ஆஃப் டே லீவாக அப்படிங்கிறத கொடுத்தீங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கால்குலேஷன் ஆயிடும். ஸோ இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார்முலா வந்து யாராவது மாற்றிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரிசல்ட் கரெக்டாக கிடைக்காது. ஸோ அதனால் மாற்றாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலத்தை வந்து நீங்கள் லாக் பண்ணி வைக்கணும். அது எப்படி லாக் பண்ணி வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற காலம் எல்லாமே வந்து நம்ம வந்து என்ட்ரி பண்ணுவோம். ஸோ இந்த காலம் மட்டும் நான் லாக் என்ன பண்ணுவேன்னா, டோட்டலாக செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுத்து ஃபார்மேட் செல் கொடுங்க. இப்போ இந்த லாக்கை எடுத்து விட்டுருங்க, எடுத்து விட்டு ஓகே கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அன்லாக் ஆகிடுச்சு. இப்போ இதை மட்டும் நம்ம லாக் பண்ணணும். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட் செல்லுக்கு போகணும். போயிட்டு லாக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த காலத்தில் இருக்கிறது மட்டும் லாக் ஆகிருக்கும். ஸோ இப்போ லாக் ஆகிருக்கும் சொல்ல முடியாது, அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொன்று பண்ணணும். ஸோ இது நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ரிவ்யூ அப்படிங்கிற அந்த டேப்பில் வந்து ப்ரொடக்ட் ஷீட், ப்ரொடக்ட் ஃபார் புக் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ ப்ரொடக்ட் ஷீட்டுங்கிறது வந்து இந்த ஷீட்டை வந்து ப்ரொடக்ட் பண்ணுறது. ஸோ ப்ரொடக்ட் ஷீட்டுங்கிறது கொடுத்துட்டு அதில் வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து செலக்ட் லாக்டு செல், செலக்ட் அன்லாக்டு செல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த பாஸ்வேர்ட் கொடுத்தா மட்டும்தான் லாக் பண்ண முடியும், அன்லாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதே போல் எடிட் ஆப்ஜெக்டிவ், எடிட் சீனாரியாஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிருக்கு. உங்களுக்கு இதில் ஏதாவது வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் ரோஸ், இன்சர்ட் காலம் இதெல்லாம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணனீங்க அப்படின்னா அது வந்து எனேபிள் ஆகும். இதை நீங்கள் அன்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிசேபிள் ஆகும். ஸோ வந்து பாஸ்வேர்ட் நான் கொடுக்குறேன், கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ மறுபடியும் ரீ என்ட்ரி டு பாஸ்வேர்ட் கேட்குது, கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன், கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருவேன். ஓகே, இப்போ வந்து சேவ் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ட்ரி பண்ணீங்க அப்படின்னா, ஸோ ரீட் ஒன்லி அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ நீங்கள் இங்கே ஏதாவது என்ட்ரி பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துப்போம். ஸோ இங்கே நீங்கள் எதுவுமே என்ட்ரி பண்ண முடியாது, ஏன்னா நம்ம வந்து இந்த காலம் வந்து லாக் பண்ணிட்டோம். ஓகே, நம்ம வந்து அட்னன்ஸ் போட்டதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி யாராவது ஏதாவது எடிட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற அந்த பயம் இருக்கிறவங்க அதுக்கும் வந்து என்ன பண்ணலாம்னா ப்ரொடக்ட் பண்ணலாம். ஸோ வந்து மெனுவில் போயிட்டு சேவ் ஆஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணனீங்க அப்படின்னா, சேவ் ஆஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணனீங்கன்னா டூல்ஸ் அப்படிங்கிறதுல போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் ஆப்ஷன் அப்படிங்கிறதுல போங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் டு ஓப்பன் அப்படிங்கிறது இருக்குது, பாஸ்வேர்ட் டு மாடிஃபை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ பாஸ்வேர்ட் டு ஓப்பன்னா எக்ஸல் ஓப்பன் பண்ணுறப்பே பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ அது வந்து ரிஸ்க்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு வந்து இருக்கணும், ஆனால் வந்து யார் மாடிஃபை பண்ணக்கூடாது அப்படின்னா இதை எம்டி விட்டுருங்க. இல்லை ஓப்பன் பண்ணுறதுக்கே பாஸ்வேர்ட் வேணும்னா இதை கொடுங்க. இல்லை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், அதை வந்து மாடிஃபை மட்டும் பண்ணக்கூடாது அப்படின்னா இங்கே பாஸ்வேர்ட் கொடுங்க. நான் எப்படி செட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணி இந்த அட்னன்ஸை பார்க்கலாம், ஆனால் வந்து மாடிஃபை பண்ணக்கூடாது அப்படின்னா. ஸோ நான் இங்கே மட்டும் பாஸ்வேர்ட் கொடுக்குறேன், கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ ரீஎன்ட்ரி டு பாஸ்வேர்ட் கேட்குது, ரீஎன்ட்ரி கொடுத்துருங்க, கொடுத்துட்டு ஓகே கொடுங்க, ஓகே கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுங்க. இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டேன். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ வந்து ஓப்பன் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்டர் பாஸ்வேர்ட் டு ரைட் ஆக்சிஸ் ஆர் ஓப்பன் ரீட் ஒன்லி அப்படின்னு சொல்லி வருது. அதாவது என்னென்னா பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா தான் எடிட் பண்ண முடியும், இல்லை நீங்கள் பார்க்கணும்னு மட்டும் விருப்பப்படுறவங்க ரீட் ஒன்லின்னு கொடுத்தீங்கன்னா இதை பார்க்க முடியும். பட் ஆனால் நீங்கள் இதில் எதுவும் எடிட் பண்ண முடியாது. ஸோ எடிட் பண்ணி சேவ் பண்ணனீங்க அப்படின்னா நீங்கள் வேறு ஃபைலில் தான் சேவ் பண்ண முடியுமே தவிர ஒரிஜினல் ஃபைலை நீங்கள் சேவ் பண்ண முடியாது.
ஸோ நீங்கள் பாஸ்வேர்டு ரிமூவ் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் சேவ் பண்ண முடியாது. ஸோ பாஸ்வேர்டை ரிமூவ் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க மறுபடியும் வந்து இந்த எக்ஸல் ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ ஒரிஜினல் பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் வந்து ரிமூவ் ஆகும். எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்து ஓப்பன் ஆக பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து சேவ் ஆப்ஷனில் போயிட்டு சேவர்ஸ் கொடுங்க. கொடுத்துட்டு டூல்ஸில் போய் ஜென்ரல் ஆப்ஷன் போனீங்கன்னா நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டு இருக்கும், அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்கும். ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிடும். இப்போ வந்து பாஸ்வேர்டு ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இங்கே என்ட்ரி பண்ண முடியும், பட் இங்கே என்ட்ரி பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு வந்து நாம் இங்கே வந்து ப்ரொடெக்ட் ஷீட் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் வந்து இங்கே ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஒருவேளை நம்ம இந்த ஷீட்டை வந்து டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கு வந்து ப்ரொடக்ட் பண்ண முடியும். ப்ரொடெக்ட் ஒர்க் புக் அப்படிங்கிறத வந்து கொடுங்க. ஸோ கொடுத்துட்டு இதுக்கு வந்து பாஸ்வேர்ட் கொடுங்க. கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் லிங்க் கொடுத்து இன்சர்ட் பண்ண முடியாது, டெலீட் பண்ண முடியாது. ஸோ இந்த ஷீட்டை வந்து நம்ம டெலீட் பண்ண முடியாது, இன்சர்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி வந்து செக்யூராக வந்து உங்களோட டேட்டாஸ் வந்து வச்சுருக்க முடியும். ஸோ இந்த டிப்ஸில் எந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது வந்து அது கிளாரிஃபை பண்ணுறதுக்காக நான் வீடியோவாக உங்களுக்கு வந்து யூடியூப்பில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும் இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோட சேனலில் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.